Hi friends, welcome to Bad Apple Channel. Recent Dunleary Pier Walk poem no, adha pathina video da idu. நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ட்ரெயின் எடுத்தா 20 minutes தான் டன்லரிக்கு. டன்லரி ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கே வந்து ரெண்டு பியர் இருக்குது, வெஸ்ட் பியர் ஒன்று இருக்குது, ஈஸ்ட் பியர் இருக்குது. ஸ்டேஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஈஸ்ட் பியர் போயிடலாம். அதே மாதிரி ரைட் எடுத்தோம் அப்படின்னா வெஸ்ட் பியர் போயிடலாம். நாங்கள் போனது ஈஸ்ட் பியர். இதுதான் டன்லரியோட ஹார்பர். இது வந்து 19th century பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக பில்ட் பண்ணாங்க அப்படின்னா, போட்ஸோட ஷெல்டருக்காகவும் மெயில் போட்டோட அகாமடேஷனுக்காகவும் தான் இதை வந்து பில்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் இந்த ரோடோட பேர் வந்து குயின்ஸ் ரோட். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 3 ஸ்மால் ஷெல்டர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து சன் ஷெல்டராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. அண்ட் இப்போ கோவிட்னால இது யூஸ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் டன்லரி ஈஸ்ட் பியரோட என்ட்ரன்ஸ். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவரோட பேர் ஜெனரல் சார்ல்ஸ் வேலன்சி. அண்ட் இந்த பியரோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர். உள்ளே என்ட்ரு ஆனதும் ரைட் சைடில் இந்த ஈஸ்ட் பியரோட கார்டன் ஏரியா இருக்குது. இதுக்குள்ளே ஒரு கெனான் வச்சுருந்தாங்க. இது வந்து ரஷ்யாவோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கன். இதை 1854 நடந்த கிரைமேன் வார் அப்போ ரஷ்யா கிட்டே இருந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி கேப்சர் பண்ண கன்ஸ் எல்லாத்தையும் அக்ராஸ் அயர்லாண்ட் அண்ட் யூகே சில டவுன்ஸில் வந்து டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. அங்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இடம் பார்க்கவே. ப்ளஸ் அன்னைக்கு வெதரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கங்கே டெலஸ்கோபிக் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த டெலஸ்கோபிக் ஸ்பாட். ஒரு சைடில் ஃபுல்லாகவே கல் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இங்கே எங்கேயுமே நம்ம வந்து தண்ணியில் இறங்கவே முடியாது. இந்த மாதிரி நிறைய அழகழகான பேண்ட் ஸ்டாண்ட் இருந்துச்சு. இது எல்லாமே ஷெல்டரிங் பர்பஸ்க்காக தான் கட்டி விட்டுருக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா இந்த நாட்டை விட்டு போன சில பேர் திரும்ப வராமலே இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள நினைவுபடுத்துகிற மாதிரி த ஃபர்காட்டன் ஐரிஷ் அப்படின்னு இங்கே ஒரு பிளேக் வச்சுருக்காங்க. இந்த டவுனை வந்து 1816 தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1821 கிங் ஜார்ஜ் 4 இந்த டவுனை விசிட் பண்ணதுனால இந்த டவுனுக்கு வந்து கிங்ஸ் டவுன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா 1920 ஐரிஷ் ஃபார்முக்கு ஏற்றபடி டன்லரி அப்படின்னு வந்து நேமை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்படியே பேரல் தான் வந்து வெஸ்ட் பியர். இங்கேருந்து பார்த்தாலே வெஸ்ட் பியர் தெரியும். இது ரெண்டுமே ஒரு பாயிண்ட்டில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து போட்டெல்லாம் போகிறதுக்காக நடுவில் கேப் விட்டுருப்பாங்க. அண்ட் ரெண்டு பியரோட எண்டிலுமே லைட் ஹவுஸ் இருக்கும்.
ஈஸ்ட் பியரோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு ஒரு டோட்டலாக ஒரு 15-20 மினிட்ஸ் ஆச்சு இங்கே வரத்துக்கு. அண்ட் இதோட எண்டில் வந்து உட்கார்றதுக்கு பெஞ்ச்லாம் போட்டிருந்தாங்க. எங்களால் அங்கே ரொம்ப நேரம் நிற்கவே முடியல, ஏன்னா பயங்கரமாக காத்தடிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ டப்ளின்ல இது ஒரு நல்ல ஹாஃப் டே ட்ரிப்பாக இருக்கும் இந்த இடம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பேட் ஆப்பிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.